நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் வாரப்பட்டி ஊராட்சியில் ராணுவ தொழில் பூங்கா அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சூலூர் வட்டத்தில் கோவை மாவட்டம் சூலூர் வட்டத்தில் தொழில் முனையம் அமையவுள்ள பகுதிக்கு மிக மிக அருகில் புளியமரத்துப்பாளையம், குளத்துப்பாளையம், சுல்தான்பேட்டை உள்ளிட்ட கிராமங்களில் 25,000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் தொழில் முனையம் அமைக்கப்பட்டால் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுகளால் நிலத்தடி நீர் உபயோகமற்றதாக மாறிவிட வாய்ப்பிருப்பதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் நச்சு புகையால் மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்றும் கூறுகின்றனர். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகத்தின் தொழில் முனையம் அமைக்க நிலம் கையகப்படுத்துவதை தவிர்த்தும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகத்தின் தொழில் முனையம் அமைப்பதை தவிர்க்க கோரி மனு அளித்தனர். கடந்த பிப்ரவரி 21, 2021 பெருந்துறையில் நடைபெற்ற மேற்கு மண்டல விவசாயிகள் மாநாட்டில் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டு வாரப்பட்டியிலே, அன்னூரிலே, சேவூரிலே சிப்காட் திட்டம் கொண்டு வரப்படாது, நாங்கள் வந்தால் ரத்து செய்வோம், ஒரு சதுரடி நிலத்தை கூட ஒரு அங்கல் நிலத்தை கூட உங்கள் அனுமதி இல்லாமல் எடுக்க மாட்டோம்னு சொல்லி எங்களுக்கு உறுதி கொடுத்தார். அவர் ஆட்சிக்கு வந்தார், திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக நாங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆனால் இப்போ மீண்டும் அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க, அது மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பை அந்த பகுதியில் ஏற்படுத்த போகுது. காற்று கெட்டு போயிடும், நிலம் கெட்டு போயிடும், நீர் கெட்டு போயிடும். அங்கே இருக்கிறவங்களாம் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுதான் எனக்கு வேணும், சுத்தமான காற்று தண்ணி அதுதான் எனக்கு வேணும். எங்களுக்கு அது இருக்குது, தேவையில்லாமல் ஃபேக்ட்ரி அதை இதை கொண்டு வந்து எங்களோட உடல்நிலையெல்லாம் கெட்டு போயிடும். அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து வாழ்வாதாரமே விவசாயம் தான், மாடு ஆடு கோழி விவசாயம் இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம், அதை கெடுக்க வேண்டாம். அரசாணைய கொடுத்தா மட்டும்தான் நாங்க அமைதியா முறையில் இருப்போம். அரசாணை இல்லைங்கிற போது தொடர்ந்து நாங்க போராட்டம் நடைபெறுவோம், அதுலதான் அதுல எந்த மாற்றம் இல்லைங்க. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.